நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற டைலாக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த டைலாக்குக்கு உதாரணமாக ஒருத்தரை சொல்ல முடியுது. அவர் சினிமா சம்மந்தப்பட்ட நபர் இல்லை, அரசியலில் புதுசாக வந்திருக்காரு. ஆனால் புதுசாக வந்த நபருக்கே முதல் தேர்தலையே அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் வந்து கிடச்சிருக்கு. அவர் யார், அவர் எந்த ஊரில் நிற்கிறார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோட ஆரம்பத்தில் ரொம்ப ஓவராக பில்டப்லாம் கொடுத்தீங்க, யார்ப்பா அவர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அவர் வேறு யாரும் இல்லை, கன்னையா குமார் அப்படின்ற நபர் தான். வயது 32 ஆகுது. பீகார் மாநிலம் பெகுசராய் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஹாட் அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற பாட்னாவில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்த இவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. கடந்த பிப்ரவரி 2019 பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காரு. 1987 ஜனவரி 13 பிறந்த கன்னையாகுமார் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு தலைவராக இருந்திருக்காரு. ஏஐஎஸ்எஃப்னு சொல்லப்படுற ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ற த லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷனுக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த ஆர்கனைசேஷன் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த கட்சிக்கு ரொம்பவே நெருக்கமான ஆர்கனைசேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பல போராட்டங்கள், அரெஸ்ட், ஜெயில்னு எல்லாத்தையும் தாண்டி அரசியலுக்கு வந்த இவர் 2019 மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய சொந்த மாவட்டமான பெகுசராயில் எம்பி தேர்தலில் தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுறாரு. வேட்பாளராக இவர் முதல் முறை நின்னாலும் பிரச்சாரத்துக்காக இவர் போகக்கூடிய இடங்களில் இவருக்காக சேரக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எதிர்கட்சிகளே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்காரு. மேலும் இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்றதே உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இவருக்கான கூட்டம் அங்கே இருக்குது. கடந்த பிப்ரவரி 2016 முன்னாடி வரைக்கும் இந்த கன்னியாகுமார் இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன்லாம் கிடையாது. அந்த சமயத்தில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு, அந்த போராட்டத்தில் இவர் பங்கு பெறுறாரு. அந்த போராட்டத்தில் காஷ்மீருக்கு தனியாக விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அப்சல் குரு அப்படின்ற நபருக்கு தண்டனை கொடுக்குற சம்பந்தமாகவும் இவர் கோஷங்கள் எழுப்பியிருக்காரு. இந்த கோஷங்கள் வந்து தேசத்துக்கு எதிரான கோஷங்கள்னு சொல்லிட்டு தேச துரோக வழக்கில் இவரை கைது பண்ணுறாங்க. இவர் கைது செய்யப்பட்ட பிறகு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட் வளாகத்திலேயே லாயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை அடிக்கிறாங்க. இந்த செய்தி ஊடகங்கள் மூலமாக இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அவருடைய நண்பர்கள், அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து டீம் அசாதி அப்படின்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அசாதி அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்ற மீனிங். அவரை வெளியே கொண்டு வரதுக்காகவும் அவருடைய உயிருக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணதாக அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து டீம் அசாதியில் இருக்க மெம்பர்ஸு, மற்ற மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள்னு கன்னியாகுமரிக்கு ஆதரவு அலைகள் இந்தியா முழுவதும் பெருகி அங்கங்கே ப்ரொட்டஸ்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அதன் பிறகு ஒரு வழியாக மார்ச் 2, 2016 அவர் பெயிலில் வெளியே வர்றாரு. பெயிலில் வெளியே வந்த உடனே மார்ச் 3, 2016 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் வாசலில் ஒரு சொற்பொழிவை நடத்துகிறாரு. அந்த சமயத்தில் அவர் பேசின பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாக, அவருடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிற ஒரு ஸ்பீச்சாக அமைஞ்சிருக்கு. அவரோட அந்த ஸ்பீச்சை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் பல மில்லியன் மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க. அப்படி அவர் பேசும்போது பசியிலிருந்தும், ஏழ்மையிலிருந்தும், ஜாதியிலிருந்தும், பாகுபாடு பார்க்குறதுலேருந்தும், பெரும்பான்மை விஷயத்தை பார்க்குறதுலேருந்தும், ஆணாதிக்கத்திலிருந்தும் முற்றிலுமாக சுதந்திரம் வேணும்னு அவர் பேசினது எல்லார் மக்கள் மனசுலையும் ரொம்பவே பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க. இதில் இன்ஸ்பயர் ஆகி பல யங்ஸ்டர்ஸ் வந்து ரேப் சாங் கிரியேட் பண்ணாங்க, மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ஸ்லோகன்ஸ் கிரியேட் பண்ணி அவர் இன்னும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு கன்னியாகுமார் ஒரு நேஷனல் ஃபிகராகவே மாறிட்டார். ஆனாலும் சிலர் இவர் ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. இவருடைய மோட்டிவை பலரும் க்வெஸ்சன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெலாம் அவர் சலிக்கலைங்க. பல மீட்டிங்லேயும் இன்டர்வியூஸ்லேயும் அது சம்மந்தமான ஃபேக்டோட தன்னுடைய கருத்துக்களை முன்வச்சு எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நபர் கன்னியாகுமார் நமக்காக பேசுகிறாரு, நமக்காக போராடுறாருன்னு அவர் எம்பி தேர்தலில் நின்னோடனே மக்கள் எல்லாரும் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு நேரில் பார்க்காம இருக்கிறதுனால அதை நீங்கள் நம்புவீங்களானே தெரியல, ஆனால் இது உண்மையிலேயே நடந்திருக்கு. அவர் பிரச்சாரத்துக்காக போயிருக்கும்போது அந்த பெகுசராய் மாவட்டத்துக்கு போயிருக்காரு. அங்கே அவரை பார்க்கறதுக்காக ஏதோ தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து காலையில் வெள்ளனமே கிளம்பி இங்கே வந்திருக்காங்க ஒரு 68 டீச்சர். அது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரியே இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க.
இவர் பிரச்சாரத்துக்கு வந்த உடனே பேசின உடனே அவரை நேரில் பார்த்து அவரோட கன்னத்தில் கை வச்சு, நான் உன்னையை பார்க்கறதுக்கு தயா இங்கே வந்தேன், நீ தான் நம்ம நாட்டை வந்து நல்லா ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டும் போயிட்டுருக்காங்க. இன்னும் பலர் அவருக்கு கை கொடுத்து தங்களோட சப்போர்ட்டையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சாரத்துக்கு பைக்கில் எல்லாம் ஆள் வேணும் அப்படின்னா காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க பல கட்சிகளை சேர்ந்தவங்க, அதை நம்ம நேரிலே பார்த்துருக்க முடியும். ஆனால் இவர் போகிற இடத்துக்கு பைக்கில் வரவங்க சும்மா சாதாரணமாக ஒரு 10 பேர் 20 பேர் வர ஆரம்பித்தாலும் ஒரு பிரச்சாரம் முடிச்சிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 பேர் சேர்ந்துடுறாங்க. இதனால பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவங்களெல்லாம் இல்லை நீங்கள் திரும்ப போயிருங்க நான் அனுப்பிட்டு கம்மியான ஆட்கள திரும்ப அடுத்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெறும் 32 வயதான ஒரு இளைஞருக்கு கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இவர் பெரிய பேக்ரவுண்டு, வசதியான குடும்பம் அப்படிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவராக தான் தெரிகிறாரு. இவர் இந்த பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காகவே சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 3 ஒயிட் கலர் எஸ்யூவி ரக கார்களை பரிசீலிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தான் இவர் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. ஆனால் அந்த கட்சியிலேருந்து இவர் தேர்தலுக்காக பெருசாக அவங்க செலவு பண்ண மாதிரிலாம் எதுவும் தெரியல. மேலும் வேறு கட்சியாக இருந்ததுன்னா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்ம கம்பெனிக்கு ஏதாவது கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்டேருந்து இவருக்கு பணம் கிடச்சிட்ருக்கு. இவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், ஜாதியை வச்சு மதத்தை வச்சு நம்ம எல்லாரையும் பிரித்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏழைங்க தான் ஆனால் நம்மக்கிட்ட மூளை இருக்குது, நம்ம படிக்கிறதுக்காக வேலை பார்க்குறதுக்காக ஏன் ரொம்ப தூரம் போகணும், நம்ம குழந்தைங்க பிறந்த ஊரில் ஏன் படிக்க முடியல, ஏன் நம்ம பிறந்த ஊரில் யூனிவர்சிட்டி இல்லை, நம்ம படித்தது ஒரு இடத்துல இருந்தாலும் வேலை அதே இடத்துல ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இடத்துல நம்ம உருவாக்க முடியும், நான் தனியாக இங்கே நிற்கலை, நான் ஜெயித்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயித்த மாதிரி, நான் தோத்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து தோத்த மாதிரி தான், நான் தனியாக இங்கே நிற்கல அப்படின்றத குறிப்பிட்டு தான் தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. கன்னியாகுமர் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் நம்மளை எல்லாரையும் பிரித்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட காசு தான் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட மூளை நிறையவே இருக்குது, நம்ம பிறந்த ஊரில் ஏன் யூனிவர்சிட்டி இல்லை, நம்ம படிக்கிறதுக்காகவும் வேலை பார்க்குறதுக்காகவும் ஏன் ரொம்ப தூரம் போகணும், நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஏன் ரொம்ப தூரம் போகணும், நம்ம இருக்க இடத்துல நம்ம யூனிவர்சிட்டியை உண்டாக்கணும், நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம உருவாக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறோம், நான் தனியாக நிற்கலை, நான் ஜெயித்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்ச மாதிரி, நான் தோத்துட்டா எல்லாருமே சேர்ந்து தோத்த மாதிரி தான், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சு பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காரு. காங்கிரஸும் பிஜேபியும் ராஷ்டிரிய ஜனதா தள் அந்த கட்சியும் சேர்ந்தவங்களும் தான் மாற்றி மாற்றி ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக போன 2014 தேர்தலில் அங்கே எம்பியாக இருந்தவங்க பிஜேபியை சேர்ந்த போலா சிங் அப்படின்ற நபர் தான். அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்துட்ட பிறகு இப்போ பிஜேபியை சேர்ந்த கிரிராஜ் சிங் வந்து அங்கே வேட்பாளராக நின்றுருக்காரு. இந்த கிரிராஜ் சிங்கும் இவருக்கும் தான் போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனசில் இருக்கிறதுனால இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றத வெளிப்படையாகவே எல்லாரும் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி அவர்களுக்கு பொதுமக்களோட சப்போர்ட் இருக்க மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. சிபிஐ மற்றும் ஏஐஎஸ்எஃப் இதை சேர்ந்தவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. டீம் அசாதியும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் கிரியேட் ஆன அந்த டீமோட சப்போர்ட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சாரத்தில் அவர் சொல்லக்கூடிய நான் பொலிட்டீசியன் இல்லை உங்களுடைய சன் அப்படின்ற வார்த்தை பொதுமக்கள்கிட்ட அவருடைய சப்போர்ட்டை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. இவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ஏப்ரல் 29 தான் அந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் நடக்குது. மே 23 அங்கே யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டிலையும் ஒரு தலைவர் கிடைச்சாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட தலைவர் உண்மையிலே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை இங்கே முன் வச்சுட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கன்னியாகுமரி அவர்களை பத்தி நாங்க ஏதாவது சொல்ல மறந்திருந்தோம்னா அந்த கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நபர் ஏற்கனவே இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவரை பத்தியும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.